கோவை கவுண்டம்பாளையம் அருகே மொபைல் டாய்லெட் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 7 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் அடுத்துள்ள உருமாண்டம்பாளையம் பொன்விழா நகர் அருகே சாண்டிஸ் என்ற மொபைல் டாய்லெட் செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் ராஜேஷ்குமார் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய விழாக்களில் மொபைல் டாய்லெட்டுகளை வாடகைக்கு விட்டு வருகிறார். மேலும் விற்பனையும் செய்து வருகிறார். இந்த நிறுவனத்திற்கு அருகிலேயே கோவை மேட்டுப்பாளையம் செல்லும் ரயில்வே பாதையும் உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை இந்த நிறுவனத்தின் உள்ளே 5 ஊழியர்கள் டாய்லெட் பாக்ஸில் உள்ள பொருட்களை பிரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தீ பிடித்துள்ளது. உடனடியாக அவர்கள் வெளியே ஓடியுள்ளனர். அதற்குள் தீயானது மளமளவென அங்கிருந்த மொபைல் டாய்லெட்டுகளில் முழுவதுமாக பரவியுள்ளது. இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் கரும் புகை பரவியது. இந்த கரும் புகை பரவியதை சுமார் 2 கிலோமீட்டர் வரை பார்க்க முடிந்தது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் உடனடியாக கவுண்டம்பாளையத்தில் உள்ள கோவை வடக்கு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தின் காரணமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அதற்குள் தீ கம்பெனி முழுவதும் பரவி அங்கிருந்த ஆபீஸ் ரூம்கள் மற்றும் அனைத்து மொபைல் டாய்லெட்டுகளும் எரிந்து சேதமானது. எரிந்த மொபைல் டாய்லெட்டுகளின் மதிப்பு சுமார் 7 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.